சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு, வங்கிகள் இனி 5 நாட்கள் தான் செயல்படும்னு ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இது சம்பந்தமா கூடுதல் தகவல் வந்து பார்க்கலாம். ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மட்டும் இல்லாம இந்தியா முழுவதுமே பாத்தீங்கன்னா இது ஒரு அதிர்ச்சி தகவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 5 நாட்கள் மட்டும்தான் வங்கி செயல்படும், ரன் ஆகும் அப்படின்னா பண பரிவர்த்தனை அப்புறம் நடுத்தர மக்கள் மற்றும் பேங்க்குக்கு போகக்கூடிய அனைவருக்குமே வந்து கஷ்டமா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு டெய்லியும் அலையிற மாதிரி வந்துடும், அலைச்சல் அதிகமாயிடும். ஸோ என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வீடியோ கடைசி வரையும் பாருங்க, முழுக்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் கண்டிப்பாக 5 நாட்கள் வந்து பேங்க் நடக்கும், மீதி 2வது வாரம் அப்புறம் 4வது வாரத்தோட சனிக்கிழமையில் வந்து லீவ் விட்டுருவாங்க. ஸோ மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4 வாரத்தில் 2 வாரம் மட்டும்தான் வந்து சனிக்கிழமை பேங்க் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். பேங்க்லன்னு பார்த்தீங்கன்னா பண பரிவர்த்தனை செய்வதற்கும் அப்புறமா நகையின் கடனுக்கு, அதாவது நகை வைக்க போகிறவங்க போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவங்க தான் வந்து அடிக்கடி போயிட்டு வருவாங்க. இதில் இன்னும் 2 நாள் மேலும் லீவ் கொடுக்குறாங்க பேங்க்குக்கு அப்படின்னா நிறைய அலையிற மாதிரி தான் இருக்கும், நடுத்தர மக்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பற்றி ரிசர்வ் வங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வங்கிகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வாரத்தில் 5 நாட்கள் வேலை மற்றும் 2 நாட்கள் விடுமுறை அளிக்க நிதி அமைச்சகம் விரைவில் ஒப்புதல் அளிக்கலாம். வெளியான தகவலின்படி இந்திய வங்கிகள் சங்கம் 5 நாட்கள் வேலை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதையடுத்து சனி ஞாயிறு வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கும் வாய்ப்பு வலுப்பெற்றுள்ளது. தற்போது மாதத்தின் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒப்புதல் கிடைத்த பிறகு மாதத்தின் 1வது மற்றும் 3வது சனிக்கிழமைகளிலும் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும். மெட்ரோ நகரங்களில் உள்ள கார்ப்பரேட் அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் வசதிக்கேற்ப 5 நாட்கள் வேலை நாட்கள், 2 நாட்கள் விடுமுறை என்ற முறை ஊழியர்களுக்கு பொருந்தும். இந்த ஏற்பாட்டின் கீழ் 8 மணி நேரத்திற்கு பதிலாக ஊழியர்கள் தினமும் சுமார் 9 மணி நேரம் பணியாற்ற ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்கள் வந்து சேர்த்து விடுமுறை கொடுக்கறதுனால என்ன பண்ண போகிறாங்கன்னா பேங்க் 8 மணி நேரமாக செயல்பட்டு இருந்தது, இப்போ 9 மணி நேரமாக வந்து செயல்பட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்துட்டு 1 மணி நேரம் வந்து செயல்பட போகுது. ஈவினிங் டைம் அப்படி வந்து செயல்பட்டுச்சு அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வேலை முடிச்சுட்டு வர்றவங்க ஈஸியாக வந்துட்டு அப்படியே டைரெக்டாக வந்து பேங்க்குக்கு வந்துட்டு போயிடலாம், ஈஸியாக இருக்கும் அவங்களுக்குமே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.